சார்வரி வருடத்தின் தை மாதம் முடிந்து மாசி மாதம் தொடங்கப் போகின்றது. இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சூரியன் கும்ப ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார். மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி மாதம் 6ஆம் தேதியன்று ரிஷப ராசிக்கு மாறுகின்றார். புதன், சுக்கிரன், குரு பகவான், சனி பகவான் ஆகிய 4 கிரகங்களும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். மாசி மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் கும்ப ராசிக்கு மாறுகின்றார். மாசி மாதம் 2ஆம் தேதியன்று வக்ர நிவர்த்தியாகும் புதன் பின்னர் மாசி மாதம் 23ஆம் தேதி கும்ப ராசிக்கு மாறுகின்றார். மாசி மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் அஸ்தமன நிவர்த்தியாகின்றார். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது, என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பார்க்கலாம். கும்ப ராசியில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த மாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். 7.5 சனி தொடங்கிவிட்டது. எதிலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். பொறுமையுடனும் நிதானத்தையும் கடைபிடிப்பதன் மூலமே புதிய பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க முடியும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் புதன், வியாழன், சனி பகவான், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றார்கள். புத சுக்கிர யோகம் இருந்தாலும் விரயஸ்தானத்தில் இவ்வளவு கிரகம் இருப்பது நல்லதாக இருக்காது. தடைகளும் தாமதங்களும் செலவுகளும் ஏற்படலாம். இது போன்ற காலங்களில் குலதெய்வ பிரார்த்தனைகளையும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளையும் மேற்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி சொல்வதன் மூலம் அதில் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. மாத தொடக்கத்தில் புதன் பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார். அவர் வக்ர இயக்கத்திலும் இருக்கின்றார். பிப்ரவரி 14ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகின்றார். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன். மகரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். எனவே பொருளாதார பிரச்சனை அகலும். மார்ச் 7ஆம் தேதி உங்கள் ராசியான கும்ப ராசிக்கு புதன் வரப்போகின்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்களின் மாத தொடக்கத்தில் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் பிப்ரவரி 22ஆம் தேதி கும்ப ராசிக்கு செல்கின்றார். உங்கள் ராசிக்கு செல்லும் சுக்கிரன் 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். எனவே வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். பங்காளி பகை மாறலாம். உத்தியோக உயர்வு தானாக வந்து சேரும். பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில்தான் வெற்றிகள் கிடைக்கும். பெற்றோர்களின் மணிவிழாக்களை நடத்தும் யோகமும் உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை கும்பராசியில் பிறந்துள்ளவர்களுக்கு இது 7.5 சனியின் ஆரம்ப சனியாகும். மகர ராசியை போன்று கும்ப ராசியும் சனி பகவானின் ஆட்சி வீடாக திகழ்கின்றது. ஆதலால் 7.5 சனியினால் உங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் சிரமங்கள் அனைத்தும் உங்களுக்கு அளவோடுதான் கிடைக்கும். வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் செலவுகளும் சரிசமமாக இருக்கலாம். பற்றாக்குறையோ அல்லது கடன் வாங்க வேண்டிய அவசியமோ ஏற்படாது. காரணம் சனி பகவானுடன் குரு பகவான் இணைந்திருப்பதே ஆகும். சிறு சிறு உடல் உபாதைகளும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக அலைச்சலும் அதிகரிக்கும். அது பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களால் முடியும் பொழுது ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. திருமண முயற்சிகளில் தாமதம் ஏற்பட்டாலும் நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உங்களுக்கு தாமதப்படலாம். தற்காலிக சூழ்நிலை காரணமாக வேலையை இழந்து வருந்தும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க தாமதம் ஏற்படலாம். உங்களுக்கு கிடைக்கும் வேலையும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு திருப்தி தராமல் இருக்கலாம். இருந்தாலும் அதை ஒப்புக்கொள்வதுதான் தற்சமயத்திற்கு உங்களுக்கு நல்லது. மேல் அதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆகியோருடன் அளவோடு பழகுதல் வேண்டும். கிரக நிலைகள் காரணமாக வேறு நிறுவனத்திற்கு மாற வாய்ப்புகள் கிடைக்கும். அதை தவிர்ப்பதுதான் அவசியம். இருக்கும் இடமே சொர்க்கம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தவறான முடிவெடுப்பதை தவிர்க்க இது உதவும். தற்போது எடுக்கும் எந்த முடிவும் பிரச்சனைகளில் கொண்டு விடலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு உலகளவில் தற்போது நிகழும் சூழ்நிலை காரணமாக
மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவர்கள் கலைத்துறையினர். உங்களுக்கு அளவோடுதான் சனி பகவான் நல்ல மாற்றத்தை தருகிறார். வருமானம் சற்று உயரும், புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும். இருந்தாலும் முன்பிருந்த அளவிற்கு முன்னேற்றம் ஏற்பட குறைந்தபட்சம் 6 மாதங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஏற்பட்ட மந்த நிலை, நியாயமற்ற போட்டிகளும் சில மாதங்களுக்கு நீடிக்கும் என கிரக நிலைகள் கூறுகின்றது. கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள கடினமான பின்னடைவிலிருந்து நீங்கள் மீண்டு வர சில மாதங்கள் நீடிக்கும் என தெரிகின்றது. கொடுக்கல் வாங்கலிலும் கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லை. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் குறையக்கூடும். ஆதலால் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நன்மையளிக்கும். வர்த்தக துறையினருக்கும் இது பொருந்தும். மக்களிடையே கலைத்துறை பெற்றுத்தந்த புகழை வைத்து அரசியலில் பிரவேசிக்க விருப்பம் ஏற்படும். இருந்தாலும் சுக்கிரனின் ராசியில் நீச்ச ராகு அமர்ந்திருப்பதால் ஆழ்ந்து யோசித்து முடிவெடுப்பது நல்லது. அரசியலிலும் ஆதாயம் கிடைக்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேண்டும். அரசியல் கட்சியை பொறுத்தவரை கட்சியில் எவரை நம்புவது, எவரை சந்தேகிப்பது என கூற முடியாத சூழ்நிலை உருவாகலாம். உடனிருந்து உங்களால் நன்மையடைந்தவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடும். எத்தகைய முடிவாக இருந்தாலும் தீர சிந்தித்து தீர்மானிப்பது உங்கள் எதிர்கால அரசியல் வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும். விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு வயல் பணிகளில் உழைப்பு கடுமையாக இருக்கலாம். அதற்கு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது மனதிற்கு இதமாக இருக்கும். கால்நடைகளின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். பழைய கடன்கள் அவ்வப்போது வந்து உங்கள் மனதில் கவலை அளிக்கும் விதத்தில் இருக்கும். மற்றபடி விபரீதமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. ஏனெனில் பூமி காரகனான செவ்வாய் உங்களுக்கு பலம் பெற்று திகழ்கின்றார். பெண்களுக்கு இந்த மாசி மாதம் கற்பனையான பல கவலைகள் மனதை அவ்வப்போது வந்து உங்களை ஆர்ப்பரிக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு உடனுக்குடன் சரியாகிவிடும். உங்கள் ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் திகழ்வதால் அதிகளவில் பிரச்சனைகள் ஏற்படாது. கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றமும் விரயங்களும் சற்று அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பணிபுரியும் பெண்களுக்கு திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பது அரிதாக இருக்கும். கும்ப ராசிக்கு குரு பகவான் சுபகிரகமாக இருக்கின்றார். அடுத்து வரும் 1 வருட காலத்திற்கு சனியுடன் குரு பகவான் சேர்ந்திருப்பது மிகவும் நல்லதாக இருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதால் அதிக உழைப்பும் தேவையற்ற கற்பனையான கவலைகளையும் விலக்கிவிடுங்கள். தற்போது சனி பகவான் அமர்ந்துள்ள மகரமும் அவரது ஆட்சி வீடுதான். ஆதலால் நீங்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் என்று பார்த்தால் பிப்ரவரி 13, 14, 19, 24, 28, மார்ச் 3, 6, 12, 13 ஆகிய நாட்கள் உங்களுக்கு நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரும் நாட்களாக இருக்கும். மார்ச் 4, 5, 6 ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும். இந்த நாட்களில் குடும்பத்தில் வீண் விவாதத்தையும் தொழில் செய்யும் இடத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். தினமும் மாலையில் கந்தசஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். உங்களால் முடிந்தால் வயதில் மூத்தவர்களுக்கு அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை எளியுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் கோவில்களுக்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். இந்த மாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை கொண்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும்.